ரஷ்ய படைகளுக்கு எதிரான உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதல் நடவடிக்கைகள் பல முனைகளில் மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பகட்ட நடவடிக்கைகளின் போது கடுமையான இழப்புகள் உக்ரைன் படைகளுக்கு ஏற்பட்டதாக அறிய வருகின்ற அதே நேரம், ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒரு சில கிராமங்களை உக்ரைன் படைகள் விடுவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. ஒரு மிகப்பெரிய உலக வல்லரசான ரஷ்யாவுடன் உக்ரைன் போன்ற ஒரு சிறிய தேசம் போரிடுகின்ற போது இழப்புகள் ஏற்படுவதென்பது தவிர்க்க முடியாததுதான். அதுவும் ஒரு முன்னேறி தாக்கும் நடவடிக்கையில் உக்ரைன் படைகள் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் தளம் அமைத்தபடி நிலையெடுத்து காத்திருக்கும் ரஷ்ய படைகளால் இழப்புகளை ஏற்படுத்துவது ஒன்றும் பெரிய காரியமல்ல. அடுத்து வருகின்ற நாட்களில் களமுனைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் போக்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள். இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் உக்ரைன் களமுனைகள் பற்றி நாம் அதிகம் பேசப்போவதில்லை. மாறாக ரஷ்யா விடயத்தில் சீனா எடுத்து வருகின்ற நிலைப்பாடு பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் சீனா போட்டு வருகின்ற பின்னங்கள் பற்றியும், இன்றைய உலக ஒழுங்கில் ரஷ்யாவை மையப்படுத்தி சீனா நகர்த்தி வருகின்ற காய்கள் பற்றியும் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். உக்ரைன் மீது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பமாவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சீன தலைவர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்துக் கொண்ட போது, இரண்டு நாடுகளின் நட்பு என்பது எந்தவித எல்லைகளுமற்ற ஒரு நட்பு என்று கூறியிருந்தார்கள். சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற பருவகால ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளச் சென்ற ரஷ்ய அதிபருடன் கைகோத்தபடி சீன தலைவர் வெளியிட்ட அறிக்கையில், சீன ரஷ்ய உறவு ஒரு புதிய சகாப்தத்திற்குள் சென்றுள்ளதாக தெரிவித்திருந்ததுடன் நேட்டோவின் விரிவாக்கத்தை அவர்கள் கடுமையாக சாடியும் இருந்தார்கள். சீனாவின் அறிவிப்பு வெளியாகி 20 நாட்களில் உக்ரைன் மீது ரஷ்யாவின் படையெடுப்பு நடைபெற்ற போது, இறைமையுள்ள உக்ரைன் நாட்டின் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று உலகின் பெரும்பாலான நாடுகள் குறிப்பிட்டிருந்தன. ஆனால் சீனாவோ உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படை நடவடிக்கையை கண்டிக்கவும் இல்லை, அதனை ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்ற சொல்லாடலில் அழைக்க விரும்பவும் இல்லை. உலகின் பல நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பலவிதமான பொருளாதார தடைகளை நடைமுறைப்படுத்தி ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிரான பலவிதமான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆபத் பாந்தவனாக இருந்த மிக முக்கிய நாடு சீனாதான். ஒரு சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து நேட்டோவுக்கு எதிராக களமிறங்கலாம் என்ற எதிர்பார்ப்பு கூட ஊடகங்களில் ஆய்வுகளாக வெளிவந்து கொண்டிருந்தன. சீனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கும், சீன படை வீரர்கள் கூட களத்தில் குதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, இதுபோன்ற எதிர்வு கூறல்களும் ஊடகப்பரப்பில் பலமாக விவாதிக்கப்பட்டன. ஆனால் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அண்மித்து வருகின்ற இந்த நேரத்திலும் கூட சீனா ரஷ்யாவுக்கு இராணுவ ரீதியிலான எந்தவித உதவியும் வழங்கவில்லை. ஆயுதங்களை மாத்திரமல்ல, இராணுவ தொழில்நுட்ப உதவிகளை கூட ரஷ்யாவுக்கு சீனா வழங்குவதற்கு தற்பொழுது பின்னடித்து வருகின்றது. இன்று மிகப்பெரிய ஆயுத தட்டுப்பாட்டை களமுனைகளில் சந்தித்து வருகின்ற ரஷ்யாவுக்கு ஈரான் போன்ற சிறிய நாடுகள் கூட ஆயுதங்களை வழங்கி உதவிகள் புரிந்து வருகின்றன. அப்படியிருக்க ரஷ்யாவுடன் கரம் கோர்த்து உலக ஒழுங்கில் ஒரு போர்வலிச் சமநிலையை உருவாக்கலாம் என்று சோசியலிசவாதிகளால் பெருமளவு எதிர்பார்க்கப்பட்டு வந்த சீனாவோ ரஷ்யாவை அப்படியே கைவிட்டது போன்ற ஒரு நிலையில் காலத்தை கடத்தி வருவது ஏன் என்கின்ற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்றது. இதற்காக சீனா ரஷ்யாவுடன் ராணுவ ரீதியாக கரம் கோக்கவில்லை. கடந்த வருடம் யுத்தம் ஆரம்பித்த காலப்பொழுதுகளில் ரஷ்யாவுடன் இணைவது போன்று போக்கு காண்பித்து வந்த சீனா இப்பொழுது ஏன் நடுநிலை என்கின்ற வடிவம் எடுத்து ரஷ்யாவிடம் இருந்து ராணுவ ரீதியாக சற்று அந்நியப்பட்டு நிற்கின்றது.
இந்த கேள்விகளுக்கு ஆய்வாளர்கள் பல்வேறு பதில்களை தெரிவிக்கின்றார்கள். முதலாவது, உக்ரைன் சீனாவின் எதிரி நாடு அல்ல. உக்ரைனுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏராளமான வியாபார ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. பொருளாதாரம், தொழில்நுட்பம், ஏன் பல இராணுவ ஒப்பந்தங்கள் கூட சீனாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கின்றன. உக்ரைனுடன் எந்தவித முரண்பாடுகளையும் கொண்டிராத சீனா தன்னிச்சையாக உக்ரைனை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ரஷ்யாவுக்கு ஆயுத ரீதியாக சீனா உதவிகள் செய்யாமல் இருப்பதற்கு இது முதன்மையான காரணம் என்று கூறப்படுகின்றது. இரண்டாவது, இன்றைய நிலையில் உலக வல்லரசுகள் வரிசையில் சீனா மூன்றாவது இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. முதலாவது இடத்தில் அமெரிக்கா, இரண்டாவது இடத்தில் ரஷ்யா. எதிர்வருகின்ற 2049 உலகின் முதலாவது வல்லரசாக வர வேண்டும் என்பதுதான் சீனாவின் குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைவதற்காக பல எத்தனங்களை எடுத்துக்கொண்டும் இருக்கின்றது சீனா. வல்லரசுகள் வரிசையில் சீனாவுக்கு முன்பாக இருக்கும் இரண்டு நாடுகளான அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பின்னுக்கு தள்ளினால் மாத்திரம்தான் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற சீனாவினால் முதலாவது ஸ்தானத்திற்கு வர முடியும். இன்று உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் ரஷ்யா நேரடியாகவும் அமெரிக்கா மறைமுகமாகவும் குதித்துள்ளதால் அந்த இரண்டு நாடுகளில் எந்த நாடு தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியின் தாக்கம் என்பது மீள எழ முடியாத ஒரு தாக்கமாகவே தோல்வியடையும் நாட்டிற்கு இருக்கும். உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா தோல்வியடைந்தாலும் சரி, அமெரிக்கா தோல்வியடைந்தாலும் சரி, இறுதியில் வெல்லப்போவது என்னவோ சீனாதான். அதாவது உக்ரைனில் நடைபெறும் யுத்தத்தின் முடிவில் ஒரு வேட்டை கூட தீர்க்காமல் சீனா உலக வல்லரசுகள் வரிசையில் அடுத்த ஸ்தானத்திற்கு கண்டிப்பாக முன்னேறிவிடும். அமெரிக்கா என்பது உலக வல்லரசுகள் வரிசையில் முதல் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும், அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தில் கலந்து கொள்ளாததன் காரணத்தினாலும் அமெரிக்காவை விட ரஷ்யாவின் ஸ்தானத்திற்கு முன்னேறுவது சீனாவுக்கு இலகு என்று அது கருதுகின்றது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தை சீனா கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். மூன்றாவது, மேற்குலகை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது சீனாவுக்கு அமெரிக்காவுடனான உறவில் தான் சிக்கல்கள் இருக்கின்றனவே தவிர பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளுடன் சீனாவுக்கு சுமூகமான உறவு நிலையே காணப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் சீனா மிக நெருக்கமான உறவினை பேணி வருகின்றது. அமெரிக்காவை கூட பகித்துக் கொண்டு சீனாவுடன் நட்பை பேணத் துணியும் ஐரோப்பிய நாடுகள் பல இருக்கத்தான் செய்கின்றன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை பொறுத்தவரையில் ரஷ்யாவின் நடவடிக்கையை ஐரோப்பாவின் மீதான ஒரு அச்சுறுத்தலாகவே பெரும்பாலான ஐரோப்பிய தேசங்கள் அணுகி வருவதால் ஒருவேளை ரஷ்யாவுக்கு சார்பாக சீனா நிலைப்பாடு எடுத்துவிட்டால் ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்து சீனா அந்நியப்பட்டுவிடும் ஒரு நிலை உருவாகிவிடும். பொருளாதார வல்லரசாக உயர்ந்து வருகின்ற சீனாவுக்கு ஐரோப்பிய முதலீடுகள், ஐரோப்பிய சந்தைகள், ஐரோப்பாவின் தொழில்நுட்பங்கள் மிக மிக அவசியம். அதனால் ரஷ்யாவுக்கு இராணுவ ரீதியிலான உதவிகளை செய்யாமல் கொஞ்சம் தள்ளி நின்றபடி வெறும் ராஜதந்திர ஒத்தாசைகளை மாத்திரம் சீனா செய்து வருவதற்கு ஐரோப்பிய நாடுகளை திருப்திப்படுத்துவதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு பெருவழியமான மேற்குலக ஆய்வாளர் சீனாவின் இந்த நிலைப்பாடு பற்றி இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றார். ரஷ்யா சீனாவின் உதவியில் மாத்திரம் தங்கியிருக்கும் ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்ற கபட திட்டத்தில் சீனா நகர்ந்து கொண்டிருப்பதாக அவர் கூறுகின்றார். அதாவது ரஷ்யா என்கின்ற தேசம் முழுக்க முழுக்க சீனாவின் தயவில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு தேசமாக மாற வேண்டும் என்று சீனா எதிர்பார்ப்பதாக அந்த ஆய்வாளர் தெரிவிக்கின்றார். எப்படி இன்று வடகொரியா முழுக்க முழுக்க சீனாவின் உதவியில் மாத்திரம் தங்கியிருந்து சீனாவின் ஒரு அடியாள் போன்று செயற்பட்டு வருகின்றதோ, அதேபோன்று ரஷ்யாவும் கொஞ்சம் பெரிய வடகொரியாவாக சீனாவின் ஒரு வகை அள்ளக்கை தேசமாக மாறும் நிலைக்கு வர வேண்டும் என்று சீனா விரும்புகின்றது.
வடகொரியாவை எடுத்துக்கொண்டால் உலகின் பல நாடுகளினால் ராஜதந்திர உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில், பொருளாதார தடைகள் பல விதிக்கப்பட்ட நிலையில், அதனது முழு இருப்புமே முழுக்க முழுக்க சீனாவில் தான் தங்கியிருக்கிறது. வடகொரியாவின் 100% அந்நிய செலவாணி சீனாவிடம் இருந்து மாத்திரம்தான் வடகொரியாவுக்கு கிடைக்கின்றது. உதிரி பாகங்கள், தொழில்நுட்பங்கள், உணவுப் பொருட்கள் என்று அத்தனையுமே சீனாவிடம் இருந்துதான் வடகொரியாவுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று உலகின் பல நாடுகளினாலும் தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில், சீனாவையும் வேறு 1-2 நாடுகளையும் மாத்திரமே நம்பி ரஷ்யாவின் பொருளாதாரம் இருப்பது போன்றதான நிலை தொடர்ந்தும் நீடித்தால் வடகொரியாவின் நிலைக்கு ஒப்பான ஒரு நிலைக்கு ரஷ்யா வந்துவிடும் என்று சீனா நினைக்கின்றது. நினைக்கின்றது என்று கூறுவதை விட ரஷ்யா அப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று சீனா விரும்புகின்றது என்று சுட்டி காண்பிக்கின்றார் அந்த ஆய்வாளர். அடுத்து வருகின்ற 50 வருடங்களில் 6 பிரதான யுத்தங்களை சீனா புரிவதற்கு திட்டமிட்டு வருவது பற்றி முன்னர் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி ஒன்றில் விரிவாக பார்த்திருந்தோம். சீனா புரியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த 6 முக்கியமான யுத்தங்களுள் 6வது யுத்தம் ரஷ்யாவுடன் தான் இருக்கும் என்றே சீனா தெரிவித்துள்ளது. இந்தியாவிடம் இருந்து அருணாச்சல பிரதேசத்தை மீட்பதற்காக ஒரு யுத்தம், தாய்வானை இணைப்பதற்காக ஒரு யுத்தம், மங்கோலியாவின் சில பகுதிகளை சீனாவுடன் இணைப்பதற்கான ஒரு யுத்தம் என்று அடுத்த 50 வருடங்களில் 6 பிரதான யுத்தங்களை மேற்கொள்வதற்கு சீனா திட்டம் தீட்டி வருகின்றது. அவற்றில் ஒரு யுத்தம் ரஷ்யாவுடனான யுத்தம். சீனாவுக்கு சொந்தமானதும் ரஷ்யாவினால் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதுமான சுமார் 160 மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை மீட்பதற்காகவே எதிர்வரும் 2055 ஆண்டளவில் ரஷ்யாவுடன் சீனா யுத்தம் புரியலாம் என்று சீனா கூறி வருகின்றது. உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா பாரிய பின்னடைவை சந்திக்கும் ஒரு நிலை ஏற்பட்டால் சீனா தனது 160 மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை மீளப்பெற்றுக் கொள்வதற்கு 2055 ஆண்டு வரை காத்திருக்க தேவையில்லை. ரஷ்யாவுடன் யுத்தம் ஒன்றை புரியவும் தேவையில்லை. ரஷ்யாவுடன் ஒரு சிறிய பொருளாதார உடன்படிக்கையின் மூலமே தனது நிலத்தை இலகுவாக மீளப்பெற்றுவிட முடியும். சீனா ரஷ்யாவுக்கு ஆயுத உதவிகளை செய்யாமல் நடுநிலை என்று கூறி போக்கு காண்பித்து வருவது ஏன் என்பது இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன்.